வணக்கம். வாழ்க வளமுடன். வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய பல பதிவுகள், அதில் சில நல்ல பதிவுகள் எப்பயாவது வரும். அப்படி வரும்போது அதை நோட் பண்ணி வைப்பேன். இப்போ உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பதிவை ஷேர் பண்ணுறேன். அதாவது, மெச்சூரிட்டிங்கிறது வயதின் முதுமையில் வருவது மட்டுமல்ல, ஒரு புரிதல் வந்த பிறகு, வாழ்க்கையை பற்றி கொஞ்சம் புரிஞ்சிக்கிட்டது பிறகு நம்மளுக்கு ஒரு மெச்சூரிட்டி வரும். அந்த மாதிரி ஒரு மெச்சூரிட்டி வரும்போது அதோட அறிகுறிகள் எப்படி இருக்கும், ஹூ இஸ் மெச்சூர்டுன்னு பார்த்தோம்னா, ஒரு 50 கடந்தவர் மெச்சூராக இருக்கிறாரு, அவர் கொஞ்சம் முதிர்ச்சி அடைந்தவர், வாழ்க்கையை பார்த்தவர் என்னெல்லாம் சொல்லுவாங்க. 60 கடந்தவர், அவரை வாழ்க்கையை அனுபவிச்சவர், அனுபவத்திலிருந்து சொல்கிறாரு என்ன சொல்லுவாங்க. அப்படிப்பட்டவர்கள் கண்டிப்பாக முதிர்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்களான்னு முதல்ல நம்மளுக்கு தெரியணும் இல்லையா. அப்படி தெரியணும்னா அவங்களோட அந்த முதிர்ச்சியின் அடையாளங்கள் என்ன, அறிகுறிகள் என்ன, அது எப்படி இருக்கும் என்று சொல்லி சில அறிகுறிகளை கிட்டத்தட்ட ஒரு 20 குறிப்புகள் கொடுத்துருக்குறாங்க. அதை ஒன்று ஒன்றா உங்களுக்கு சொல்கிறேன். நானே பெரியவன், நானே சிறந்தவன் என்ற அகந்தை குறைய தொடங்கியிருக்கும். அதாவது அந்த ஈகோ, ஐ ஆம் த பெர்சன், நான் டைரக்டராக இருந்தேன், இவனாக இருந்தேன், அதாக இருந்தேன், பெரிய ஆஃபீஸர், இந்த பெரிய உத்தியோகத்தில் இருந்தேங்கிறதெல்லாம் அடங்கிட்டுருக்கும். எல்லாம் நம்மளும் இப்போ ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட்டு எல்லோரும் ஒரே கேட்டகரியில் இருக்கும் போது அந்த அகந்தை போயிட்டுருக்கும். அர்த்தம் இல்லாமலும் தேவையில்லாமலும் பின்விளைவு அறியாமலும் பேசி கொண்டிருப்பது குறைந்திருக்கும். இது நிறைய பேர் நீங்களே உணர்ந்திருப்பீங்க. அவங்க பேசும்போது ஒரு அர்த்தம் இருக்கும். ஸோ அப்போ அந்த அர்த்தமற்ற பேச்சுங்கிறது குறைஞ்சி போயிட்டுருக்கும். எந்த விஷயத்தையும் பிரச்சனையும் நாசுக்காக கையாள தெரிஞ்சிருக்கும். சரி என்கிற அந்த ஒரு மனப்பான்மை வந்துட்டுருக்கும். விட்டு கொடுப்பது கூடியிருக்கும். சில நேரங்களில் சில சங்கடங்களை சகித்துத்தான் ஆக வேண்டும் என்ற யதார்த்தம் புரிய தொடங்கியிருக்கும். நான் சொன்னதே சரி, நான் செய்வதே சரி என்று இப்போதெல்லாம் வாதிடுவது காணாமல் போயிருக்கும். குறுகிய மனப்பான்மை அகன்றிருக்கும். உண்மை எது, பொய் எது என்று விசாரிக்காமல் இங்கே கேட்டதை அங்கே சொல்வதையும் அங்கே கேட்டதை இங்கே சொல்வதையும் நிறுத்தப்பட்டிருக்கும். மற்றவர்களை விட தன்னையே எப்போதும் உயர்த்தி நினைத்து இப்போது வேடிக்கையாக தெரியும். நம்ம எப்போதும் பெரிய பாஸ்ன்னு நினச்சிருந்ததெல்லாம் இப்போ ரொம்ப காமெடி மாதிரி இருக்கும். அளவுக்கு அதிகமாக, தேவைக்கு அதிகமாக ஆசைப்படுவது தவிர்க்கப்பட துவங்கி இருக்கும். கண்டிப்பாக இது போதுங்கிற ஒரு மனப்பான்மை வந்திருக்கும். எல்லோரிடத்திலும் எல்லா விஷயங்களும் தேவையில்லாமல் மூக்கை நுழைப்பது இருக்காது. கேள்விப்படுகிற எல்லா விஷயங்களையும் நம்புவது குறைந்திருக்கும். அற்ப விஷயங்களை பெரிதுபடுத்தாமல் அதை கடந்து போவது சாத்தியமாகும். எந்த கருத்துக்களையும் உடம்புப்படியாக இல்லாமல் கொஞ்சம் தளர்த்தி கொள்வது இயல்பாக நடக்கத் தொடங்கியிருக்கும். மற்றவர் கருத்துக்களையும் செயல்களையும் நடக்கிற நிகழ்ச்சிகளையும் தவறாக புரிந்து கொள்வது இருக்காது. மற்றவர்களுக்கு உரியாத மரியாதை கொடுப்பது, இனிய இதமான சொற்களை பிரயோகிப்பது கைவரப்பட்டிருக்கும். புன்முறுவல் காட்டவும் சிற்சில அன்பு சொற்களை சொல்லவும் நேரம் கிடைக்கும். பேச்சிலும் நடத்தையிலும் திமிர்த்தனத்தையும் தேவையில்லாத மிடுக்கையும் காட்டுவது குறைந்திருக்கும். மாறாக அடக்கமும் பண்பாடும் மேலோங்கும். பிணக்கு ஏற்படும் போது அடுத்தவர் முதலில் இறங்கி வர வேண்டும் என்ற பிடிவாதம் இருக்காது. தேவையான இடங்களில் நன்றியையும் பாராட்டையும் தவறாமல் சொல்வது அடிக்கடி நடக்கும். இதெல்லாம் மெச்சூரிட்டியின் அடையாளங்கள் என்று குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மெச்சூரிட்டி, இப்போ தேங்க்ஸ் சொல்கிறதுங்கிறது கடைசி பாயிண்டாக இருந்தாலும், ஆனால் அந்த அப்ரிஷியேஷன், தேங்கிங் பற்றி தனி பதிவுகள் கூட போட்டிருக்கிறேன். நோ சொல்ல கற்றுக்கணும், தேங்கிங் சொல்ல கற்றுக்கணும், அப்ரிஷியேட் பண்ண கற்றுக்கணுங்கிறத வலியுறுத்தி அடிக்கடி சொல்லுவேன். ஸோ இதெல்லாம் உங்களோட வாழ்வின் தொடக்கத்திலிருந்தே வரும்போது உங்களோட மெச்சூரிட்டி லெவலுங்கிறது வேறு மாதிரி இருக்கும். ஸோ லைஃப்பில் மெச்சூரிட்டின்னு இப்போ நான் சொன்ன இந்த 20 பாயிண்ட் மட்டும் இல்லை, இன்னும் பல விஷயங்கள் இருக்குது. ஸோ அப்போ அந்த மெச்சூரிட்டி 50 மேலே தான் வரணுமா, 60 மேலே தான் வரணுமா, இல்லை இறக்கும் 70-80களில் வரணுமா என்ன, கண்டிப்பாக அது வாழ்வியலோடு சேர்ந்தே வரணும். அந்த மெச்சூரிட்டி இருந்ததுன்னா எல்லாமே நல்லதாகவே நடக்கும், சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். வாழ்க வளமுடன்.